எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான ரவா லட்டு எப்படி வீட்டிலே செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ கடாயை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணியாச்சு வாணலி. அதில் வந்து ஒரு 4 ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வந்து பிடிக்கலை வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வனஸ்பதி டால்டா மாதிரி கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் ரவை எடுத்திருக்கேன், சுஜி ரவை, அதாவது ரோஸ்டட் ரவை தான், வறுத்த ரவை தான். இப்போ அந்த நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த ரவையை வந்து இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ அது ஏற்கனவே நல்ல வறுத்த ரவை தான். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறோம், வறுத்து எடுக்கிறோம். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே மீடியமாக வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 8 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன், நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். ஏலக்காயில் வந்து அந்த விதையை வந்து நல்லா தட்டி போடுங்க, ஏன்னா அதில் தான் நமக்கு அந்த ஸ்மெல்லு இதுவே இருக்குது, நமக்கு அந்த வாசனையே இருக்குது. ஏலக்காவோட வாசனை அதில் தான் இருக்குது, அந்த ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ நல்லா கிண்டிகிட்டே வாங்க, அடிபிடிச்சிடப்போது. ஸோ 1 கப் ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன் நான், ஒயிட் சுகர். நீங்கள் சுகர்னும் கூட கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகரையும் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஸோ சுகர் சேர்த்துருக்கிறதுனால அதில் அந்த ரவையில் வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த சுகர் ஹீட்டாகும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தீ பிடிச்சிடப்போது அடுப்பை வந்து மறக்காமல் மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க, வீட்லேயே செஞ்சிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் திக் மில்க், இது வந்து நான் ஒரு 500 ml பால், 1/2 லிட்டர் பாலை வந்து சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, நல்ல திக்கான பால். இப்போ அந்த பாலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நம்ம வந்து ரவையை எண்ணெயை கொஞ்சம் கீ கொஞ்சம் போட்டு ரவையை போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரவையும் நல்லா குக் ஆகிருக்கும், ஏன்னா ஏற்கனவே அது ரோஸ்டட் ரவை தான். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க தீ பிடிச்சிடப்போது. இப்போ அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாகி வருங்க. ஸோ கிண்டிக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து அந்த ராஸ்மெல் வந்து போகணும், ஸோ ரவையில் இருக்க ராஸ்மெல் வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டுங்க. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. எனக்கு வந்து அந்த மாவு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பாதியை எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ மீதி பாதி நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மீதி அந்த பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கலர் பவுடரு சேர்த்துருக்கேன். நான் வந்து கேசரி பவுடர் எல்லோ கலர் சேர்க்குறேங்க, உங்களுக்கு பிடித்தமான கலர் கூட நீங்கள் சேர்க்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு எல்லோ கலர் இன்னொரு நாளைக்கு ரெட் கலர் மாற்றி மாற்றி கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த கலர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிண்டிருங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ கிண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுங்க நமக்கு. ஸோ இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பாலாக ரவுண்ட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.